ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கௌசப் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம், பார்ட் டைம் ஜாப். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஆக்சிஸ் இந்தியா சொல்லிட்டு அதை ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024, இந்த வருஷம் நியூவாக என்னெல்லாம் அப்டேஷன் வந்திருக்கு, ஸோ இதில் எப்படி இன்கம் மெயின் பண்ணலான்ற விஷயமெல்லாம். ஸோ இந்த வந்து நியூ அப்டேஷனோட இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இன்கம் வந்து நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் தர போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரல் இன்கம்மாக அது வீக்லி பேயோட்டாக கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம், ரீபர்ச்சசிங் இன்கம்ன்றது வந்து லான்ச் பண்ணியாச்சு. அதனால் அது வந்து நமக்கு மந்த்லி இன்கம்மை வந்து கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ இனிமேல் நமக்கு ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்கம் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அது எப்படின்றத இந்த பிளான் வந்து நம்ம கிளாரிட்டியாக அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளானை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் கிளியராக புரியும். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா axisindia.com. இதில் நிறைய கோர் டீம் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய கம்பெனிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டீம் வந்து ஆக்சிஸ் ஐகான்ஸ் டீம் தான், சரிங்களா? அதில் நாங்கள் ஈகிள்ஸ் டீம் சார்பாக எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா, எல்லார் கையிலுமே மொபைல் ஃபோன் வச்சுருப்போம். ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. பட் அதுக்கு நம்ம மாதம் மாதம் ஒரு 250 ரூபா 300 ரூபான்னு சொல்லி ரீசார்ஜும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சூப்பரான ஒரு இன்கம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே சூப்பராக இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்மளுடைய கம்பெனி 2018 July 27 ஓப்பன் பண்ணாங்க. இதுவரையும் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது 6வது வருஷம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை குரோம்பேட்டில் இருக்குது, அதோட கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்குது. கம்பெனியோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா axis.com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட், இந்த பேரில் தான் நம்ம கம்பெனி இயங்கிட்டுருக்கு. இதில் நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்பர் 303 செகண்ட் ஃப்ளோர் ஜிஎஸ்டி ரோடு குரோம்பேட் சென்னை, 644 ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஃபோன் நம்பர் அண்ட் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. அதோட ஆஃப்லைன் ஸ்டோரும் நமக்கு இங்கே வந்து குரோம்பேட்டில் இருக்குது. இதே மாதிரி ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருச்சியிலுமே இருக்குது, கூடிய விரைவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் கொண்டு வருவாங்க. ஸோ இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியை உருவாக்கின ஜாம்பவான்கள், எம்டி சார் செந்தில்குமார் சார் அண்ட் சிஇஓ பாபு சார். இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களோட சேர்ந்து ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக 14 பேர் இந்த கம்பெனியை வந்து வழிநடத்திட்டுருக்காங்க. இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 41 வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே 500க்கும் மேலே பார்த்தீங்கன்னா சிஇடிஸ் வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி 2000க்கும் மேலே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லிட்டு ஒரு 120 பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியுடைய லீகல் சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா? ஸோ நம்ம கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி, ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி, ஸோ லீகலாக நடந்துகிட்ருக்க சர்டிஃபிகேட் தான் இது. இது வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் நம்பர்லாம் இருக்குது, இதில் நம்ம கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய ஆப்ஸ், ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஆக்சிஸ் இண்டியான்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து நம்மளோடது வரும், இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்சஸ் பே அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, இது நம்ம ஆல்ரெடி ஜிபே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ எங்களை ரீசார்ஜ் பண்ணுறது, யூட்டிலிட்டி பில் பே பண்ணுறது, கேஸ் பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதிலேருந்து பே பண்ணிக்கலாம். நமக்கு இதில் கேஷ் ரிவார்ட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் ஏர்னிங் அண்ட் ஷாப்பிங் ரெண்டுமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது இல்லாமல் இ காமர்ஸ் பிஸ்னஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்க போகிறது, வாங்கி சேல் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரொமோட் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆப்பில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் தான். சக்தி மசாலா எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட்ஸ் தான். ஸோ எந்த ஒரு பொருளும் நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறதில்ல, இந்த ஆப்பை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக ஏதோ ஒரு கடைகளை வாங்கிட்டுருக்கோம், இதை நம்ம கடையை மாற்றி தான் இங்கே வாங்க போகிறோம். வாங்குறதுனால நமக்கு ஒரு ரீபர்ச்சசிங் இன்கம்மாக ஒரு பர்ச்சேஸ் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு இன்கம் வந்து கொடுக்க போகிறாங்க. வெளி இது இவ்வளோ நாளாக நம்ம வெளி கடைகளில் வாங்கிட்டுருப்போம். ஸோ நமக்கு இதில் இங்கே டிஸ்கவுண்ட்லேயும் ப்ராடக்ட் கிடைக்கும், ப்ளஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குமே ஒரு இன்கமும் நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எப்படியெல்லாம் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். மளிகை பொருள் எல்லாமே இருக்குது, அதை தாண்டி மென்ஸ் கார்மெண்ட்ஸ், உமன்ஸ் கார்மெண்ட்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸு, ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இன்சூரன்ஸ், இது எல்லாமே நம்ம ஆப்பில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்டோர்ஸ்லேயே நம்ம அவைல் பண்ணிக்கலாம்.
மளிகை சாமான் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஏதோ ஒரு கடைகளில் வாங்கித்தானே இருக்கோம். பட் இதனால் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கா, நமக்கு இன்கம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, சம்பாதிக்க முடிஞ்சிருக்கானா, கிடையாது. அந்த ஓனர்ஸு தான் வந்து அடுத்தடுத்த பில்டிங்ஸ் எல்லாமே கட்டியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஆப்பில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் எப்படி ப்ரைம் மெம்பராக நம்ம ஜாயின் பண்ணுறது, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம லைஃப் டைம் மெம்பராக ஆகிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிறதுனால நம்ம எல்லா பிரான்ச் ஆஃபீஸ் 120 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது சொன்னீங்களா, எல்லா பிரான்ச் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் நம்பருக்கு சீக்ரெட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம், பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டெலிவரி, லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த பிஸ்னஸில் எப்படியெல்லாம் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ட்ரைனிங்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம ரினியூவல் பண்ணணுமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 months வந்து ரினியூவல் பண்ணாமலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு ஒரு 5 வகையான பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6500 ரூபா, ஓகேங்களா? 6500 ரூபா வந்து மளிகை பொருள் கிட்டு பேக்கேஜ்னு சொல்லுவோம். 6500 ரூபா கட்டணும் அப்படின்னா 4100 ரூபாய்க்கு நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேச் ஒரு 1200 ரூபாய்க்கும், நாப்கின் வந்து 4 பாக்ஸ் 1000 ரூபாய்க்கும், 2400 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் காம்போ ப்ராடக்டாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து 500 ரூபாய்க்கு தருவாங்க. நம்ம கட்டுறது வந்து 6500 ரூபா, நமக்கு பெனிஃபிட்டு 7000 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் வந்து ஒரு 41 ஐட்டம்ஸ் வந்து வரும். இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா ஸ்பைரலினா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதை பற்றி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யூடியூப் இது மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணியே பார்க்கலாம். இப்போ சத்து குறைபாடாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்பைரலினா வந்து எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுக்கணும் அதை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் யூடியூப் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு பேக்கேஜாக நமக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு 4 பேக்கேஜ், 4700 ரூபா ஒரு பேக்கேஜ் நாப்கின் கிட்டு. இது வந்து நம்ம கட்டுற காசுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. 4700 ரூபா நம்ம பே பண்ணுறோன்னா 4500 ரூபாய்க்கு ப்ராடக்ட்டும் ப்ளஸ் 500 ரூபா டிஸ்கவுண்ட் கூப்பனும் மொத்தமாக 5000 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துருவாங்க. எந்த கிட்ட எடுத்தாலும் நமக்கு லாஸ் கிடையாது, எது எடுத்தாலும் அதுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் 4600 ரூபா. 4600 ரூபா கட்டணுன்னா நமக்கு சேரீயோ சுடிதாரோ பேண்ட் ஷர்ட்டு என்ன தேவையோ அது வந்து 2000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃபுட் பேச் 1200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து கட்டுற காசுக்கு அப்படியே கொடுக்குறாங்க, 4600 ரூபா, ஓகேங்களா? நம்ம பே பண்ணுறது 4600, நமக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 7800 ரூபா. இது ஒரு பேக்கேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேச்சுன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ், அது பார்த்திங்கன்னா 4500 ரூபா கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எடுத்து ஜாயின் பண்ணுறது இது தான். இது வந்து இந்த நிக் பெயின் நீ பெயின் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அழுகு எல்லாமே இது வந்து என்ன பண்ணோம், வெளியில் வந்து கொண்டு வந்துடும். இந்த பேக்கேஜ் வந்து நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து 6200 ரூபா, இது பார்த்திங்கன்னா மிக்ஸி பேக்கேஜ், ஓகேங்களா? ஸோ மிக்ஸி இல்லாதவங்க இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3800 ரூபாய்க்கு வந்து மிக்ஸி கொடுப்பாங்க, 1200 ரூபா ஃபுட் பேச் கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் கூப்பனும் 3200 ரூபா. டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா 8200 ரூபாய்க்கு பெனிஃபிட், நம்ம கட்டுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 6200 ரூபா, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 5 பேக்கேஜ் இருக்குது, இதில் எது வேணால் எடுத்து நம்ம ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்து ஜாயின் பண்ணிட்டோம், நமக்கு எப்படி இன்கம் கொடுக்குறாங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம் சொல்லிட்டு ஒரு 5 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்றது டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், ரெஃபரல் இன்கம். அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பேக்கேஜ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஐடி போட்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, தெரிஞ்ச உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் வரும்போது உங்களோட இன்கம் வந்து 600 ரூபா வரும். இது வந்து ரெஃபரல் இன்கம், ஓகேங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரிலேருந்து ரீபர்ச்சஸ் இன்கம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, ஸோ நமக்கு கீழே நம்ம லெஃப்ட் ரைட்டு நம்மளோட ஐடிக்கு கீழே, ஸோ அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான் வந்து மந்த்லி மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா அதன் மூலிமா ஒரு பிவி ஆட் ஆகும். அதில் 10 பிவி 10 பிவி லெஃப்ட் ரைட் வரும்போது அது பேர் மேட்ச் ஆகி நமக்கு 100 ரூபீஸ் ரீபர்ச்சஸ் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு ஐடி மூலிமா 2.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம ரீபர்ச்சஸ் இன்கமும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம், நீங்கள் கொண்டு வந்த அந்த 2 நபர் இருக்காங்களா, சோ அந்த 2 நபர் மூலமா வர ஒவ்வொரு நபர் மூலமாவும் நமக்கு வந்து இன்கம் வரும். இப்ப லெஃப்ட்ல லதா ரவின்ற 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, லதா மூலமா 10 பேர், ரவி மூலமா 10 பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு 600 பிவி, ஒரு ஐடினா 60 பிவி, சோ 10 ஐடிங்கும்போது நமக்கு 600 பிவி ஆட் ஆகும். அந்த மாதிரி லெஃப்ட்ல 600 பிவி ரைட்ல 600 பிவி வரும்போது நமக்கு அந்த வாரத்தோட இன்கம் 6000 ரூபாய் வரும், ஓகேங்களா? அடுத்து வந்து கேரி ஃபார்வர்டு அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து இப்போ லதா ரவின் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. லதா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 30 ப்ரைம் மெம்பர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுவே ரவி ஸ்லோவாக ஒர்க் பண்ணி 20 ப்ரைம் மெம்பர் தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ எப்படி நமக்கு அந்த வாரம் இன்கம் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ 1200 பி இந்த ரைட் சைடு, அதாவது ரவி சைடு, லதா சைடு 1800 பி வந்திருக்கு. ஆனால் அந்த 1200 பி வந்து மேட்ச் ஆகி நமக்கு இந்த வார இன்கம் வந்து 12,000 வரும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிடும், ஜீரோ ஆகாது நம்மளோட உழைப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு ஐடி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரைட்டில் 8 பேர், லெஃப்டில் 8 பேர் வந்து நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ரெஃபரல் பண்ணுறீங்க. அப்போனா உங்களுக்கு 480 பி வந்து பேர் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அந்த வார இன்கம் உங்களுக்கு 4800 வரும். ஆனால் ஒரு ஐடிக்கு நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் 60,000 வரை சம்பாதிக்கலாம். இப்போது அதே 8 பேரை வச்சு நம்ம பேரில் 3 ஐடி, அதாவது 3 பேக்கேஜ் அந்த மாதிரி நம்ம எடுத்து ஜாயின் பண்ணோன்னா அதே 8 பேரை நம்ம பிரித்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? 4 பேரை பிரித்து போடும்போது 8 பேர் போட வேண்டிய இடத்துல 4 பேர் போடும்போது நம்மளோட இன்கம் வந்து அதிகமாகும். அதுதான் 3 ஐடி. சரிங்களா? 3 ஐடி போடும்போது நம்மளோட இன்கம் எவ்வளோ வரும்னா 10,200 வரும். இதில் ஒரு வாரத்துக்கு 180,000 வரையும் சம்பாதிக்க முடியும். ஒரு ஐடிக்கு 60,000 சீலிங் அப்படின்னா 3 ஐடிக்கு 180,000 வரையும் நம்ம சம்பாதிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 7 ஐடி சொல்லுவோம், இது வந்து ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவோம். அப்படிலாம் ஒரு பேன் கார்டு வச்சு ஒரு நபர் அவரோட பேன் கார்டு மூலமாக 7 ஐடி வரையும் நம்ம போட்டுக்கலாம். இது எப்படின்னா நம்ம பேரில் 7 ஐடி போட்டுட்டு 7 பேக்கேஜ் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே 8 பேரை பிரித்து 2 பேராக போடும்பொழுது நம்ம 4800, ஒரு ஐடி போட்டு 4800 சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 7 ஐடி போடும்போது 17,400 வரை இன்கம் சம்பாதிக்கலாம். அதே இடத்துல 4800 சம்பாதிக்கக்கூடிய இடத்துல 3 ஐடி போடும்போது 10,200 வரை சம்பாதிக்கலாம். பட் இது நம்மளோட விருப்பம், நம்ம கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 7 ஐடி போட்டு 3 ஐடி போட்டு நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட்அப் பண்ணி சூப்பராக பண்ணலாம். பட் பண்ண போகிறது ஒரே ஒர்க்கு தான். இன்கம் ஜாஸ்தியாக எடுக்கணும் அப்படின்னா 7 ஐடிக்கு ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் 420,000 வரையும் சம்பாதிக்க முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் நானும் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஐடி தான் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு ஐடியும் போட்டாச்சு, ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்கம் எல்லாம் நல்லா சம்பாரிச்சிட்ருக்கோம். பட் இதில் வந்து நமக்கு அடுத்தடுத்த லெவல், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி போகணும்னா டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு லெவல்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ரெகக்னேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு 3,600 பாயிண்ட் வேல்யூ நம்ம கொண்டு வரும்போது அந்த வாரத்தோட இன்கம் நமக்கு 36,000 வரும். அந்த இதுவே வந்து நம்ம ஒரு மந்த்துக்கு 144,000 வரை சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1,872,000 வரையும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இதையே கண்டினியூ பண்ணும்போது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இது எப்போ நம்ம டைமண்ட் டைரக்டில் 3,600 பிவி லெஃப்ட் ரைட்டு கொண்டு வரமோ அதே மாதிரி இதில் 6,000 பிவி லெஃப்ட் ரைட்டுன்னு கொண்டு வரும்போது நம்மளோட அந்த வார இன்கம் பார்த்திங்கன்னா 60,000 வரும். இதுவே நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ண 2,40,000 வரை ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்க முடியும். இது வந்து நான் சொல்றது ஒரு ஐடியிலே. ஓகேங்களா? இதே இந்த இயரோட கண்டினியூ பண்ணும்போது நமக்கு 3,120,000 வரையும் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கம் பிளான் வந்து செம்ம மாசாக இருக்கும், செம்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கம்பெனிக்கு, நம்ம கம்பெனிக்கு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விஷன் தான் பார்க்க போகிறோம். 5,000 கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து டைப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பேடிஎம் அப்புறம் ரெட் பஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ பஸ் ட்ரெயின் புக் பண்ணணும், பஸ் புக் பண்ணால் அதுக்கு ஒரு ஆப்பு, அப்புறம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்பு, இந்த மாதிரி ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலையா. இனிமேல் வந்து ஆக்சிஸ் பேன்னு ஒரு ஆப் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க, அதன் மூலமாக ஆல்ரெடி யூட்டிலிட்டி பில்ஸ் இது எல்லாமே நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி எல்லாருமே அதே ஒரே ஆப்பில் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஆப் வந்து கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ்டி கொரியரில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ இனிமேல் வந்து நம்ம ஓன், அதாவது ஆக்சிஸ் கம்பெனி மூலமாகவே டெலிவரி வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை குரோம்பேட்லேயும் திருச்சிலையும் இருக்குது, கூடிய விரைவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. கார் அச்சுவர்ஸும் பார்த்தீங்கன்னா, இது இதில் வந்து 500 கார் அச்சுவர்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி வந்து 400க்கு மேலே வந்து வந்துட்டாங்க, இன்னும் இந்த இயர்லேயே வந்து 500 கிராஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது குழப்பம் இருக்கும், நம்ம எந்த பேக்கேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் இல்லாமல் கம்பெனியே ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 ஐடி பிளானில் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு
கிராசரி பேக்கேஜ், ஒரு நாப்கின் பேக்கேஜ், ஒரு கார்மெண்ட்ஸ் கிட்டு, இந்த மூணு ஐடி எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுறது 15,800 ரூபா, ஆனால் பெனிஃபிட் 19,700 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிரும். எந்த ஒரு லாஸுமே கிடையாது. இது நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னு ஒரு பிளான் வந்துட்டீங்க அப்படின்னா, மினிமம் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறது 3 ஐடிஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் 7 ஐடியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம், பட் இது நம்ம ஜாப் லைஃப்பில் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி போக முடியாது மிடில் கிளாஸில் இருக்கவங்க. பட் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் டூரெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் ஜாயின் பண்ணியே பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயர்லேயே 3 டூர் வந்து போயிட்டு வந்துட்டேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பெனியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாராலுமே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் வச்சு ஒரு மெகா கார் கார்னிவல் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது அது 2021. அடுத்து பார்த்தீங்கன்னா 5th இயர் ஆனிவர்சரி ஒரு 10,000 பேர் வச்சு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. நான் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடித்து ஒரு 10,000 பேர் முன்னாடி ஸ்டேஜ் ஏறி வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருந்தேன். உண்மையிலே நான் மட்டும் இல்லாமல் என் டீம் மெம்பர்ஸும் நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு சூப்பரான கம்பெனி, நல்ல ஒரு இன்கம், என்ஜாய்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலம் நிறைய இன்கம் ஏனஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான பர்சன், இவர் நேம் ஹரிபிரகாஷ் சார். 10th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிருக்காரு, கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு. நியர்பை இந்த பிஸ்னஸ் மூலிமா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இன்கம் மெயின் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கீழேயே 10 வைஸ் பிரசிடென்ட் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. 100 என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. 350க்கு மேலே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் இவர் வந்து டபுள் கார் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடும் வந்து இன்கம் மெயின் பண்ணி கட்டியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட லைன் ஆஃப் ஸ்பான்சரில் இவர் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலமுருகன் சார். அடுத்து இவர் கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காரு. இவருமே ஒரு லேண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவருக்கு கீழே ஒரு விபியை வந்து இவ்வளோ மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்காரு. கியாசோனட் கார் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு, லேண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காரு, சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் கிரியேட் பண்ண ஒரு விபின்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் சார் கீழே சார்லஸ் சார். ஸோ பாலமுருகன் சார் வந்து அவர் மூலிமா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்த சார்லஸ் சார் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுமுத்து சார். இவர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அப்கமிங் விபியாக வந்து இருக்கார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காரு, பலனோ கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு, டைரக்ட் டபுள் டைமண்ட் முடிச்சிருக்காரு. இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 6 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு ப்ரைம் மெம்பராக நம்மளை மாதிரி வந்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நபரும் வந்து இந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் தான். ஸோ அடுத்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலும் ஸோ கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான் எல்லாமே பார்த்திங்களா பிடிச்சது தான். ஸோ இமிடியேட்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் வாரம் வாரம் நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கு வந்து கூட இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ண, கால் பண்ணி டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணி நீங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ. பாய்.